வணக்கம் நான் டாக்டர் கோபநாத் துரேஸ்வாமி பிஎல் ஹாஸ்பிட்டலோட லீட் சீனியர் கன்சல் ஆர்த்தோப்டிக் சர்ஜன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நானோஸ்கோப் பத்தினது எல்லாரும் வந்து ஆர்த்தோஸ்கோப் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆர்த்தோஸ்கோப்புன்னு சொன்னால் நம்ம கீஹோல் சர்ஜரியில் பண்ணுற ஒரு கேமரா இல்லைங்களா இப்போ அதோட லேட்டஸ்ட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் தான் நானோஸ்கோப்புன்றது இந்த நானோஸ்கோப் வந்து ரீசெண்டி அட்வான்ஸ்டு அண்ட் மோர் ஓவர் இப்போ தான் இந்தியா லான்ச் பண்ணியிருக்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி பண்ணுறது தான் இந்தியாவில் ஃபஸ்ட் கேஸ் அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வைட் அவேக் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் வைட் எஃபெக்ட் ப்ரொசீஜர்னா பேஷண்ட் மொழிப்போடு இருப்பாங்க கேமராவை நம்ம ஜாயிண்ட்டில் செலுத்தி ஜாயிண்டில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து அது என்னென்னு கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வகையான டெக்னிக் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதில் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஆத்ரோஸ்கோப்புன்னு சொல்லுவோம் இதுதான் ஆத்ரோஸ்கோப் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் வந்து இந்த கேமரா ஹெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த கேமரா ஹெட்டும் இந்த ஸ்கோப்பும் சேர்ந்து நம்ம ஜாயிண்ட்டில் ஒரு சின்ன ஓட்டையில் வழக்கமாக செலுத்தி முட்டியோ ஆங்கிள் ஜாயிண்ட்டோ ஷோல்டர் ஜாயிண்ட்டோ உள்ள வச்சு பார்த்து முட்டியில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செஞ்சு ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதோ இந்த ஆர்த்தோஸ்கோப்போட ஒரு டெக்னாலஜி இது ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸை நம்ம உலகத்தில் இருக்குது நம்ம இந்தியாவில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸே பண்ணினிருக்கோம் அதே மாதிரி இதோட ரீசன்ட் அட்வான்ஸ் தான் இந்த நானோஸ்கோப்புங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி இப்போ இதோட சைஸ் பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோஸ்கோப்போட ரொம்ப 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 சின்னதாக இருக்கும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் தடியாக இருக்கும் இதுவே ஒரு பென்சிலோட சின்னது தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் லெட்டை விட சின்னதாக இருக்கும் ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு போடுற இன்செக்ஷனை விட இதுக்கு போடுற இன்சிஷன் ரொம்ப ரொம்ப காயமான ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி இது நம்ம டே கேர் ப்ரொசீஜர்லாம் இதில் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அட்மிஷன் தேவைப்படும் மயக்க மருந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ப்ரொசீஜராக பாதிக்க வேண்டியிருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஓபி பேஸ்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ரோஸ்கோப் இதுதான் ஸ்கோப்னு ஸ்கோப்புன்னு சொல்லுவோம் இது கேமரா ஹெட்னு சொல்லுவோம் இந்த ஸ்கோப்பில் இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நம்ம முட்டிக்குள்ளே போகும் முட்டியோ ஷோல்டர் ஜாயிண்ட்ட்குள்ளே போகும் இதுக்குள்ளே போயிட்ட பிறகு இதுக்கு ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும் இது முட்டிக்குள்ளே எடுக்கிற பிக்சரை இந்த கேமராவுக்கு ஃபீட் பண்ணி இந்த கேமரா வந்து நம்ம டிவி மானிட்டரில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும் என்ன முட்டியில் பிக்கப் பண்ணுற இமேஜஸை உள்ளே போய் காட்டும் இது லைவ் வீடியோ எடுக்கலாம் நம்ம ஸோ முட்டிக்குள்ளே போய் பார்க்கும்போது முட்டிக்குள்ளே இருக்கிற ஜவ் பிரச்சனை லெகமின் பிரச்சனை எல்லாமே நம்ம பார்க்க முடியும் அது என்ன பண்ணணும்னு சொல்லி அது கரெக்டும் பண்ண முடியும் இது ட்ரெடிஷனல் ஆர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மிலிமீட்டர் டயமீட்டர் ஓகேங்களா ஸோ இது உள்ளே போகணுன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு சின்ன வெட்டுக்காயம் பண்ணி தான் உள்ளே கொண்டு போக முடியும் பட் இருந்தாலும் அது சின்ன காயம் தான் அது ஒரு அதில் வழி இருக்க போகிறது கிடையாது ஸோ இதோட ரீசன்ட் அட்வான்ஸஸ் தான் நானோஸ்கோப்புங்கிறது இது பார்த்திங்கன்னா இதுதான் நானோஸ்கோப் இப்போ ஆத்ரோஸ்கோப் பார்த்த மாதிரி இது நானோஸ்கோப் இப்போ இதோடய லெங்க் பார்த்திங்க இதுதான் கேமரா இதுதான் ஸ்கோப்புங்கிறது ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி இப்போ அந்த ஆத்ரோஸ்கோப்பில் ஃபோர் எம்எம் டயமீட்டர்னு பார்த்திங்கன்னா இது ஒன்லி ஒன் பாயிண்ட் நைன் எம்எம் டயமீட்டர் தான் ஓகேங்களா ஸோ ஆப்வியஸாக இந்த நேனோஸ்கோப்பை நம்ம ஜாயிண்ட்டை செலுத்தணும் சொன்னால் காயமானதும் ரொம்ப 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 சின்னதாக தான் இருக்க போகிறது ஸோ வெட்டுக்காயமே கூட இருக்காது இந்த சாதாரண ஊசி போடுற மாதிரி இந்த ஜாயிண்ட்குள்ளே இந்த ஸ்கோப்பை அனு அனுப்பிச்சாலே போதும் இந்த ஸ்கோப்பு வழக்கம் போல் உள்ளே போன பிறகு இதோட இன்பில்ட் லைட் சோர்ஸால் உள்ளே பிக்கப் பண்ணுற இமேஜஸை இந்த கேமரா ஃபீட் பண்ணி இந்த கேமரா இந்த சின்ன மானிட்டரில் நம்மளுக்கு ரிலே பண்ணும் ஸோ ரிலே பண்ணும்போது நம்மளால் ஜாயிண்ட்டுள்ள என்ன பிரச்சனை இருக்குவோ அதை அத்தனையும் பார்க்க முடியும் நம்ம ஆக்ரோஸ்கோப் பார்த்தோம் நானோஸ்கோப் பார்த்தோம் இது பார்த்தா என்னவா தெரியுது இது கேமரான்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நேனோ நீடில் ஸ்கோப்புன்னு சொல்கிறோம் இது இந்தியாவிலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கு ஓகேங்களா இதோடய டைமெட்ரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கோப்பு ஒன் பாயிண்ட் நைன் தான் ஆனால் இதுதான் கேமராவே ஸோ இந்த நீட்டில் ஜஸ்ட் ஊசி மாதிரி நம்மளை ஜாயிண்ட் குளர் செலுத்தி அதில் ஃபீட் பண்ணுறதுலேயே வந்து இந்த கேமரா மூலயமா நம்ம இந்த மாண்டில் தெரியும் ஸோ இதுதான் ரீசென்ட் டெக்னாலஜி நானோ நீடில் ஸ்கோப்